அன்பான நேயர்களே, இப்பொழுது வயிறு தொடர்பான அத்தனை நோய்களுக்கும் அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். அஜீரணம். உண்ட உணவு செரிமானம் ஆகாமல் அஜீரணமாகி புளித்த எப்பம் ஏற்படும். அடுத்ததாக வாயு கோளாறு. வயிற்றில் ஒரு வகையான ஒரு பந்து போல் உருளும். வயிற்றில் ஒரு வலி தோன்றும். வயிற்று பகுதியை இழுத்து பிடித்து இழுக்கும். கடுமையான அடிவயிறு வலிக்கும். அடுத்ததாக வயிற்று இறைச்சல். ஒரு வகையான சத்தத்துடன் வயிறு இறைந்து கொண்டே இருக்கும். குடல் பகுதி வீக்கம் அல்லது பலவீனமாக இருக்கும். அன்பான நேயர்களே, இந்த வகையான நோய்களுக்கு ஒரு எளிமையான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் ஒரு கிருமி நாசினி. வயிற்றுப்பகுதியில் தங்கியுள்ள அழுக்குகளை வெளியேற்றும். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மாந்தம், கரப்பான், உளமாந்தம், அல்லுமாந்தம் என்ற மாந்த நோய்களை போக்கும். செவாப்பு நோய் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற தோல் நோய்களை தணிக்கும். இயற்கை பேதியை உண்டு பண்ணும். குடல் பகுதியில் தங்கியுள்ள பூச்சிகளை வெளியேற்றி குடலுக்கும் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் என்பதால் நாம் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி. இஞ்சி மிக சிறந்த பித்தம் போக்கி. பித்தம் இருப்பவர்களும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை நோய் உள்ளவர்களும் அடிக்கடி உணவில் இஞ்சி சாறு, இஞ்சி துவையல், தேன் இஞ்சி இவற்றை எடுத்து வந்தால் இஞ்சியின் மூலம் கிடைக்கப்படுகின்ற அத்தனை பலன்களும் கூடுதலாக பெறலாம். வயிறு இறைச்சல் வயிறு தொடர்பான நோய்களை போக்கும். நெஞ்சு கரிச்சல், அஜீரணமின்மை, புளியேப்பம் இவற்றை நீக்கும் என்பதால் நாம் மேல்தோல் நீக்கிய இஞ்சி துண்டுகளை நன்றாக நறுக்கி அவற்றை அரைத்து சாறாக எடுத்து வைத்துள்ளோம். இஞ்சி சாறு பல வகையான நோய்களுக்கு அருமருந்து என்பதால் இஞ்சி சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் நாட்டு பசும்பாலை வலியுறுத்தி கூறுவதற்கான காரணம், இது மலட்டுத்தன்மையை நீக்கும். இதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சத்துக்கள் உடலுக்கு உரமாக்கும். குழந்தையை பேணி பாதுகாக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு லேகியம், தைலம், மருந்து இவற்றை காய்ச்சும் போது நாட்டு பசும்பாலை சேர்த்தால் அதன் வீரியத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாட்டு பசும்பால் 50 மில்லி, விளக்கெண்ணெய் 25 மில்லி, இஞ்சி சாறு 5 மில்லி. முதலில் ஒரு குவளையில் 50 மில்லி நாட்டு பசும்பாலை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் இத்துடன் விளக்கெண்ணெயை சேர்க்கலாம். அடுத்ததாக இத்துடன் இஞ்சி சாறு. ஐம்பது மில்லி நாட்டு பசும்பால், 25 மில்லி விளக்கெண்ணெய், 5 மில்லி இஞ்சி சாறு இவை அனைத்தையும் ஒன்றாக கலக்கவும். அதி அற்புதமான இந்த கலவையை காலை வேளை மட்டும் உணவிற்கு பின் 5 முதல் 10 மில்லி பருகி வந்தால் படிப்படியாக வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை கோளாறுகளும் நீங்கி உடல் மேன்மையடையும், வயிறும் சுத்தமடையும். அன்பான நேயர்களே,
பல வகையான மருந்துகளை உட்கொண்டாலும் அவற்றால் பக்க விளைவுகள் ஏற்படும். பக்க விளைவுகளற்ற நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை முறையாக பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.